நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மார்க்கெட் இன்னைக்கு ஒரு ஏற்றம். இது உண்மையான ஏற்றமா? இது வந்து ஃபினான்ஷியலாகவும் சரி, லாங் டேர்ம் ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஏற்ற சமயமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் நிறைய வருது. இன்னொரு பக்கம் இது ஒரு புல் ட்ராப்பா அப்படிங்கிற கேள்வியும் வருது. எனக்கு தெரிஞ்சு எஃப்ஐஐ ஆல்ரெடி செல்லிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அதில் முக்கியமாக யோபிக் வந்து இன்றைக்கி வந்து ஆயிலோட ப்ரொடக்ஷன் வந்து ரைஸ் பண்ண போகிறாங்க. இதனால் என்ன ஆகும் அதையும் பார்க்கலாம். வேதாந்தாவோட இன்ட்ரிம் டிவிடெண்ட் வந்திருக்கு. பேடிஎம் வந்து ரெக்கார்ட் லோவுக்கு போயிடுச்சு. அதுக்கான காரணம் ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முக்கியமான காரணம் அடுத்து ஈசி ட்ரிப் பிளானர் கெயின்ஸ் வந்து 30% மேலே போயிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இல்லை எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்லாம் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணல. இது பங்கு மற்றும் பங்கு சந்தை சார்ந்த புரிதலுக்கான ஒரு வீடியோ தான். நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பெல் நோட்டிபிகேஷனை தட்டி விடுங்க. கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பற்றிய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நிப்டி 18,244 84 புள்ளிகள், 1% கம்மி தான் அப்படி கூட வச்சுக்கலாம். ஆனா இது எந்த லெவலுக்கு நெக்ஸ்ட் போகும் அது வந்து எல்லாரோட கணிப்பாகவும் இருக்கு, எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. இது வந்து இன்னும் மறுபடியும் மேலே ஏறுமா, இல்லை இது சும்மா ஒரு பெரிய போஜா கட்டுறாங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் மார்க்கெட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்ட். இன்னைக்கு கிராஃபை பார்த்தோம்னா உங்களுக்கு நமக்கே தெரிஞ்சிடும் இந்த புல் ட்ராப் அப்படிங்கிறது என்ன, இதுதான் உண்மையா அப்படிங்கறதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு வந்து இப்போ எஃப்ஐஐஸ் நல்லா செல்லிங் பண்ணியிருக்காங்க, டிஐஸ் ஓரளவு பை பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக தான் இருந்திருக்கு. இதுக்கான ஒரு முக்கியமான காரணம் நியூஸ் வந்து பேசுற ரிலையன்ஸை வந்து ரிலையன்ஸ் ஃபினான்சியல் சர்வீஸை வந்து டிமெர்ஜ் பண்ண போகிறதா வந்த நியூஸ். அதனால வந்து இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு 5வது மிகப்பெரிய ஃபினான்சியல் செக்டார் வந்து ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு பூமுக்கான ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் மார்க்கெட் வந்து கிராஜுவலாக அப்படியே போயிட்டு இருந்த மார்க்கெட்டு ஒரு 2.5 மணிக்கு மேலே டக்குன்னு மேலே ஏறினதுக்கு காரணமும் குளோபல் மார்க்கெட்டோட இம்பாக்ட் தான். நீ குளோபல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஓப்பன் ஆன எஃப்டிஎஸ்சியாக இருக்கட்டும், 2.5 மணிக்கு மேலே ஓப்பன் ஆன டேக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 39 புள்ளிகளுக்கு மேலே டேக்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. நாஸ்டாக் இன்றைக்கி வந்து ரொம்ப எல்லாம் இல்லை, ஒரு நார்மலான லெவலில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். யூஎஸ் மார்க்கெட்லேயும் கூட பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் வந்து 121 புள்ளிகள் வரைக்கும் டவுன், அதில் டவு ஜோன்ஸ் மட்டும்தான் 158 புள்ளிகள் வரைக்கும் பாசிட்டிவில் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதுதான் காரணமா அப்படிங்கிறது உண்மை தான். நான் நெக்ஸ்ட்டு நம்ம போய் இன்னைக்கு மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து முக்கியமாக நிப்டி பேங்க் வந்து ஒரு சின்ன சப்போர்ட்டிவ் லெவலில் இருந்தது. இப்போ எப்படி ஒரு 80 புள்ளிகள் ஏறுது அப்படின்னா கிட்டத்தட்ட 110 புள்ளிகள் வரைக்கும் ஃபினான்ஷியல் செக்டாரில் வரக்கூடிய அந்த பூம் வந்து மார்க்கெட்டை வந்து தள்ளுச்சு முன்ன அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு 5வது மிகப்பெரிய ஃபினான்ஷியல் செக்டார் கிரியேட் ஆக போது ஃபினான்ஷியல் ஃபோரமில் அவங்களுக்கு ஒரு பெரிய தனி இடம் உண்டு. ஏன்னா ரிலையன்ஸில் இல்லாத பணம் இங்கே யாருக்கிட்டே இல்லை அப்படிங்கிறதான உண்மை. ஸோ அதனால் அடுத்ததும் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸும் அதே மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான லெவல் தான். சும்மாலாம் சொல்லக்கூடாது. 61,418 நல்ல சப்போர்ட் லெவலில் தான் நிற்கிது. கிட்டத்தட்ட 274 புள்ளிகள் வரைக்கும் பாசிட்டிவ் ட்ரெண்ட் அப்படிங்கிறது தான். இதில் முக்கியமாக இல்லை சொல்லப்போனால் இன்றைக்கி மோஸ்ட் ஆக்டிவாக இருந்த பங்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் வந்து ஐசிஐசிஐ பேங்க், ரிலையன்ஸ், அதானி என்டர்பிரைசஸ் மறுபடியும் ஒரு டவுனு. 3986 அந்த ரேஞ்சுக்கு போன அதானி என்டர்பிரைசஸ் மறுபடியும் ஒரு 32 புள்ளிகள் வரைக்கும் 32 ரூபா வரைக்கும் ஏறி கிட்டத்தட்ட ஒரு நல்ல லெவலில் ட்ராவல் பண்ணுது. வேல்யூ வைஸும் நல்ல ஹியூஜ் வேல்யூமில் தான் ட்ரேட் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா HDFC பேங்க், இன்றைக்கி பாரதி ஏர்டெல் ஒரு சின்ன டவுன். அதில் முக்கியமாக டாப் கைனர்ஸில் இண்டசன் பேங்க் திருப்பி மறுபடியும் இப்போ ரீபவுண்ட் ஆகிற அப்படி ஒரு நல்ல, நான் ஏற்கனவே சொன்னேன் 800 ரூபா இருந்தப்பே நான் சொன்னேன் நல்ல ஸ்டாக்கு கம்மியான விலை கிடைக்குது உள்ளே என்ட்ரி ஆகிக்கிங்க அப்படின்னு. அன்றைக்கி யாரும் வந்து அதை பற்றி கன்சிடர் பண்ண நமது குரூப்பில் நிறைய பேர் அதில் ப்ராஃபிட் பண்ணியிருக்கதா நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா JSW, NTPC, HDFC லைஃப், அல்ட்ரா டக் சிமெண்ட், இது எல்லாமே டாப் கைனாஸ். டாப் லூசர்ஸில் பிபிசிஎல் இறங்கிட்டே இருக்கு, அதுவும் பார்க்கணும். நம்ம ஒரு வீடியோ பண்ணலான் இருக்கிற பிபிசிஎல் வித் ஐஓசி பற்றி. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன, அதை பற்றி உங்கள் கருத்து, உங்களுக்கு அந்த வீடியோ வந்து தேவைப்படுதா பயனுள்ளதாக இருக்கும்னா கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பிபிசிஎல் வித் ஐஓசியை பற்றி ஒரு வீடியோ பண்ணலாம். அடுத்து பாரதி ஏர்டெல் அண்ட் கோடக் மஹேந்திரா பவர் கிரிட், இது எல்லாமே
நெகட்டிவ் ஸ்டாக்ஸ் டாப் லூசர்ஸ்ல இருக்கு இப்போதைக்கு நெகட்டிவ் சிம்பலோட. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு முக்கியமான ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்துருவோம். என்னன்னா எஃப்ஐஐஸோட ஹோல்டிங்ஸ் மட்டும் இல்ல, இன்னைக்கு செக்டரல் இண்டெக்ஸ்லயும் ஒரு நல்ல இம்பாக்ட், அதோட இம்பாக்ட் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான். செக்டரல் இண்டெக்ஸ் இப்படிதான் ஓபன் பண்ணுங்க. இதுல போய் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு செக்டரல் இண்டெக்ஸ் எப்படி பாக்குறதுன்னு தெரியும். இல்ல நிப்டி பிப்டி பாத்தீங்கன்னா 0.46%, எதுவுமே 1% மேல ஏறல, அதுதான் முக்கியம். செக்டரல் இண்டெக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா பியூசி பேங்க், நான் ஏற்கனவே சொன்னேன் இன்னைக்கு பேங்க் செக்டார் தான் மார்க்கெட்டை தூக்கி நிறுத்தி இருக்கு அப்படின்னு. அதுக்கான காரணம் வந்து இந்த நியூஸா கூட இருக்கலாம், ரிலையன்ஸோட பினான்சியல்ஸ் போரம் வந்து உள்ள என்ட்ரி ஆகுறது, அது வந்து ஒரு முக்கியமான செக்மெண்ட்டாக வந்து கிரியேட் ஆக பண்ண போகிறாங்க. இந்தியாவில் ஒரு 5வது மிகப்பெரிய ஃபினான்ஷியல் செக்டாராக, ஃபினான்ஷியல் பேங்காக, நான் லோன்லாம் இஷ்யூ பண்ணக்கூடிய, நான் லோன் இஷ்யூ பண்ண சாரி ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் வாங்க முடியாதபடியான நான் ஃபினான்ஷியல் இதை பற்றி கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இன்னும் தெளிவான ஒரு முடிவு வரலை, பார்க்கலாம் அது என்ன எப்படி இப்போ வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பியூசி பேங்க் 1.66% மேலே, அதில் வந்து எஃப்எம்சிஜி 0.56 1% நியரஸ்ட்ல இருந்தது, அதுவும் மீடியாவும் தான். ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கு ஸ்டாக்கை பூம் பண்ணது நல்லாவே தெரிஞ்சிச்சு நமக்கு. கண்டிப்பாக ஃபினான்சியல் செக்டர் தான் ஸ்டாக்கை வந்து நம்ம நிப்டி இன்னைக்கு தூக்கி நிறுத்தியிருக்கு அப்படிங்கிறது. அதே முக்கியமாக எஃப்ஐஐ டேட்டா பார்க்கலாம். இன்னைக்கு எஃப்ஐஐ டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட டிஐஸ் பாருங்க 5,334 கோடி வரைக்கும் பையிங் பண்ணிட்டு 4,698 கோடிக்கு செல்லிங் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 636 கோடிக்கான பணம் புதுசாக உள்ளே வந்திருந்தாலும் எஃப்ஐஐஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போகிறாங்கன்றது மட்டும் தெரியுது. 7,288 கோடி அமௌண்ட் வந்து பை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 7,986 கோடிக்கு வந்து செல்லிங் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 697 கோடி வந்து செல்லிங் நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ பையிங்கை விட செல்லிங் வேல்யூ அதிகமாக இருக்குது. மார்க்கெட் வந்து இன்னைக்கு கீழே தான் போயிருக்கணும், பட் இன்னைக்கு ஃபினான்ஷியல் செக்டார் தான் நம்ம மார்க்கெட்டை வந்து தூக்கி நிறுத்தினது. அதில் இன்னைக்கு முக்கியமான ஒரு சில பங்குகளை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தா, இருக்கக்கூடிய ஈசி ட்ரிப் பிளானர் கெய்ன்ஸை பற்றி சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு அதை பார்த்துருவோம். இன்னைக்கு ஈசி ட்ரிப்பு பிளான் கெய்னர்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 13% வரைக்கும் ஜூமு, இல்லை வந்து 2 நாளாகவே இது வந்து அஸ்ஸாமோட டூரிஸ்ட் டெவலப்மெண்ட்டோட ஒரு அவங்க வந்து டைஅப் பண்ணியிருக்கதா ஒரு நியூஸ் வந்தது. அது மட்டும் கிடையாது, போனஸ் இஷ்யூ பண்ணாங்க, அப்போ ஸ்பிளிட் இஷ்யூ பண்ணாங்க, 1:3 போனஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து 2:1 வந்து பிரித்தாங்க. ஒரு ஸ்டாக்கை வந்து பிரித்தது வந்து முக்கியமான ஒரு விஷயமா பார்த்தது. இப்போ பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ டைரக்ட் வந்து பைக்கால் கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்டாக்கு இன்னும் ஏறும் அப்படின்ட்டு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 63 ரூபாய் இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஈசி ட்ரிப் பிளானர்ஸ் 263 அண்ட் மெயின்டைன் பை ரெக்கமெண்டேஷன் ஃபார் இந்த ஸ்டாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வர வர வாரங்கள்ல அடுத்த குவார்டர்ல வந்து இதோட இன்க்ரிமெண்ட் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி மறுபடியும் வந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். அதில் இந்த ஸ்டாக் இன்னும் ஒரு டிப்பில் கிடைக்கும் போது கொஞ்சமாக பை பண்ணுங்கள். அதெல்லாம் ஒன்றும் வந்து பெரிய அளவில் முதலீடுகள் வந்து இப்போதைக்கு வேண்டாம், ஏன்னா இது வந்து ஒரு புல் ட்ராப்பாக இருக்கக்கூட வாய்ப்புகள் அதிகம். ஸோ வந்து நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நாளைக்கு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் ஒரு வாலடிலிட்டியை மெயின்டைன் பண்ணும் கண்டிப்பாக. பெரிய அளவில் பெரிய முதலீடுகள் இப்போதைக்கு வேண்டாம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இன்றைக்கி அதே மாதிரி இந்தியாவில் வந்து இந்த முக்கிய பேடிஎம்மோட ஒரு லோ, மிகப்பெரிய ஒரு லோக்கு வந்தாச்சு, 52-week லோக்கே வந்துருச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க ரீசென்ட்லி மேட் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் டிமெர்ஜின் ஃபினான்ஷியல் சர்வீஸ் பிஸ்னஸ், இந்த ரீநேம் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த நேமு, இது 5வது மிகப்பெரிய ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் இதெல்லாம் விட்டு அந்த வரிசையில் வந்து 5th largest ஃபினான்ஷியல் கம்பெனியாக வரப்போகிறதாகவும், அவங்க அனௌன்ஸ் பண்ணக்கூடிய டிஜிட்டல் பேடிஎம் மாதிரி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது பேடிஎம் வந்து சுத்தமாக அடி வாங்கிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதை வந்து ரொம்பவே வந்து கீழே கொண்டு வந்துருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. அதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் இது வந்து என்ன ரேஞ்சில் ட்ராவல் பண்ணுதுன்னு பாருங்களா, இங்கே பாருங்கள் பேடிஎம் இன்னும் சொல்ல அது வந்து அன்னைக்கு நம்ம நண்பர்கள் கேட்கும்போது கூட சொன்னேன் இப்போல்லாம் அதெல்லாம் வேணாம் அதை விட்டுருங்க அப்படின்னு. பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து ரொம்ப அஜாத பாதாளத்துக்கு போயிடுச்சு. ஓப்பன் பண்ணது 1800 ஹை எங்கே இருக்குது, 476ங்கிறது எங்கே இருக்குது, சுத்தமாக இதெல்லாம் வந்து இப்போதைக்கு நஷ்டத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு ஆசைப்படுறவங்க டக்குன்னு விற்றுட்டு வெளியே போயிடுங்க, அப்புறமா பார்த்துக்கலாம். இதுதான் இன்னும் வந்து 300 ரூபா 200 ரூபாலாம் போச்சுன்னா இதெல்லாம் ரெக்கவர் ஆகி பழைய லெவலுக்கு வரதுக்கெல்லாமே கூட இந்த 476க்கு வரதுக்கு கூட இன்னும் டைம் எடுத்துக்கலாம். நாளைக்கும் மறுபடியும் ஒரு டவுனை சந்திச்சுன்னா இன்னும் 400 ரூபாய்க்கு 450 ரூபாய்க்கு கீழே போயிடும் கண்டிப்பாக அப்படிங்கிறனால சொல்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் ரைசஸ் ஓபிக்கு ப்ளஸ், இதை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இது என்ன அப்படின்னா ஓபி கண்ட்ரிஸு
ஆயில் வந்து எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணக்கூடியது இந்த ஓபி கண்ட்ரிஸ் தான். இவங்க வந்து இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய வேர்ல்டு வைடா இருக்கக்கூடிய மந்தநிலை, இதோட ஆயில் செக்டர் இன்னும் விலை ஏறிச்சுன்னா அதிகமான விலையில வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வரும். அதனால என்ன பண்ண போறாங்கன்னா, ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. அதை பத்தி நம்ம ஃபுல் தெளிவா நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோல. இது ப்ரொடக்ஷன் ஆகும்போது என்ன ஆகும், அதிக ப்ரொடக்ஷன் வெளியே வரும்போது ஆயிலோட ப்ரைஸ் குறையும். ஸோ இதில் வந்து நிறைய நமக்கு மார்க்கெட்டுக்கு இது ஃபேவராக தான் இருக்கும். ஆயிலோட ப்ரைஸ் குறையும் போது அதை வர காலத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு முக்கியமான பங்கு வேதாந்தா. இன்னைக்கு வேதாந்தா வந்து ஒரு இன்ட்ரீம் டிவிடெண்டா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 17 ரூபா வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 310 ரூபா இருக்கு இந்த ஸ்டாக்கு. டிவிடெண்டுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கீழே வரும். இவங்க வந்து ஒரு டிவிடெண்ட் ஈல்டு ஸ்டாக் தான். இதில் வந்து ஸ்டாக் ஏறுமா இறங்குமா இதை பற்றிலாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம் முடியாது. ஸ்டாக் வந்து வருஷத்துக்கு கரெக்டாக 2 டிவிடெண்ட் 3 டிவிடெண்ட் கரெக்டாக கொடுத்துட்றாங்க. நான் வேணால் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன், எவ்வளோ டிவிடெண்டு எவ்வளோ டிவிடெண்ட் ஈல்டுங்கிறத நம்ம பார்த்துருவோம். இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட 14% உள்ள ஐஓசிக்கு அப்புறம், ஐஓசி வந்து இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு அது எவ்வளோன்றதை நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஐஓசிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய 2வது மிகப்பெரிய டிவிடெண்ட் ஈல்டு கம்பெனி அப்படின்னு சொன்னால் 14.51% வரைக்கும் இவங்க தான் கொடுக்குறாங்க. வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 டிவிடெண்ட்லேருந்து 3 டிவிடெண்ட் வரைக்கும் கிடைக்குது. இந்த ஸ்டாக்ல ஸ்டாக்கை வாங்கி ஹோல்ட் பண்ணால் கிட்டத்தட்ட எப்படியும் 300 ரூபாய் அதில் 17 ரூபா எப்படியும் டிவிடெண்டை கொடுத்துட்றாங்க. ஸோ நமக்கு வந்து டிவிடெண்ட்லேயே ஒரு பெரிய அமௌண்ட் கிடைச்சிது. 29 நவம்பர் ஒரு டிவிடெண்ட்டு, அது பாருங்க வருஷத்துக்கு 1, 2, 3, 4 டிவிடெண்டுங்க. ஆ மொத்தம் இதில் எவ்வளோ வந்திருக்குன்னு மட்டும் பார்த்துங்க. இல்லை ஜூலையில் ஒரு 19 ரூபாய், மேலே வந்து 31 ரூபாய், மார்ச்சில் ஒரு 13 ரூபாய் போல, போல டிசம்பர்ல அதே மாதிரி இந்த நவம்பர்ல இப்ப கொடுக்குறாங்க, போல டிசம்பர்ல இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாக் வந்து ஒரு வருஷத்துக்கு 4 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. நீங்க எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் சரி, மேக்சிமம் ஒரு 50% ஸ்டாக்ல 25% டிவிடெண்ட்லயே வந்துருது. ஸோ ஸ்டாக்கை வாங்கி ஹோல்ட் பண்றாங்கன்னா டிவிடெண்டுக்காக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இதே மாதிரி வேற என்ன பங்கை பத்தி உங்களுக்கு அனலைஸ் பண்ணலாம் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம கண்டிப்பா அனலைஸ் பண்ணலாம். இதுல ட்ரிப்ஸ் ஈஸி ட்ரிப் ஒரு டிப்பு இறங்கட்டும், அதுக்கப்புறமா உள்ள என்ட்ரி ஆயிக்குங்க. வேற என்ன பங்குனாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்து மறக்காம சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.